இவர் பேர் ரஞ்சித் குமார். இவர் தான் வந்து எனக்கு வந்து நிறைய இந்த ஆரஞ்சு மணத்தக்காளி அதே போல் அரிய வகை வெள்ளை நீர்முள்ளி இந்த மாதிரியான அதிக மருத்துவ சக்தி வாய்ந்த ரேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கிடைக்க வழிவகுத்தவர்ன்ட்டு சொல்லலாம். இந்த பாத்தியில் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்மளுடைய பாரம்பரிய வகையான சின்ன வெங்காயம் அதை மீட்டெடுக்கிறதுக்காக தான் இந்த பாத்தியே நாங்கள் அமைச்சது. இந்த பாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெங்காயம், சின்ன வெங்காயத்தில் வந்து பாரம்பரிய ரகமான வெள்ளை வெங்காயம். இது வந்து இங்கே ஆந்திராவுடைய பூர்வீகம்ன்ட்டு சொல்லலாம். இது காலங்காலமாக இங்கே ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ஆண்டு காலமாக எங்கள் வம்சாவழியில் இதை வந்து விவசாயம் பண்ணிட்டு வராங்க. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கொத்தமல்லி. இது பார்க்குறதுக்கு கொத்தமல்லி இலை போலவே தெரியாது இது பார்க்குறதுக்கு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெடியோடு கூடிய நல்ல கொத்தமல்லி மணம் இருக்கும். நீங்கள் அது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போடுறீங்கன்னா இது ஒரு இலை போட்டாலே போதும், அந்தளவுக்கு நல்ல கொத்தமல்லி மணம் வரக்கூடியது. பார்க்குறதுக்கு முள்ளாங்கி இலை போலவே நீட்டி நீட்டி இருக்கும், பாலக்கு முள்ளாங்கி இலை போலவே ஓரங்களில் வந்து சின்ன சின்ன முட்கள் போல் அமைஞ்சிருக்கும். இது விதைகள் மூலமாக இனப்பெருக்கம் ஆகிறது. இதனுடைய பூக்கள் வந்து அந்த இலை போலவே வந்து அது நடுவில் பூ வந்து அந்த இதில் சின்ன சின்ன கடுகு மாதிரி சின்ன சின்ன அளவுக்கு விதை வரும், அந்த கரிசலாங்கண்ணி விதை போல் அது வெடித்து கொட்டி இது வர்றது. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்தியில் ஒரு பக்கம் வந்து நாகாமிர்ச்சின்னு சொல்லக்கூடிய மிகவும் ஹாட்டஸ்ட் மிளகாய் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அந்த ஒரு வகையான மிளகாவும் ஒரு செடி தான் எனக்கு கிடைச்சிது, அதை காப்பாற்றலான்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா செர்ரி தக்காளி வச்சுருக்காங்க. இது பாரம்பரிய வகையான காட்டு தக்காளின்னு சொல்லக்கூடிய செர்ரி தக்காளி. இது வந்து எனக்கு கொடைக்கானலில் கிடைச்சிது, ஒரு செடி தான் எடுத்துகிட்டு வந்தாட்டால் அது ஏகப்பட்டது வளர்ந்து போச்சு, அப்படியே கொடியாக ஓடிட்டு. அப்புறம் இதிலே வந்து ஒரு கொடி செடி போடணும்னு சொல்லிட்டு பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு இதில் ஒரு தம்பட்டை அவரை செடியை போட்டிருக்கேன், அதுவும் வந்து இப்போ காய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வெள்ளை பூ வர்றது, ரெட் கலர் சீடு வரக்கூடிய ஸ்வாட்பின். இது சாலடாக யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு தக்காளின்னு சொல்லலாம். இந்த தக்காளி அதிக விதையும் இருக்கும், அதே நேரத்தில் நல்லா புளிப்புச்சுவையும் இருக்கும், ரசத்துக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. இது வந்து சவுப்பு வெண்டைக்காய், பாரம்பரிய வெண்டைக்காய் தான். இதெல்லாமே சந்தைக்கு கொண்டு வரதுக்காக முதல் முயற்சியாக வந்து விதைக்கு விட்டு வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காய். இது எல்லாமே வந்து முத்துடன்னு சொல்லி இது இதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் வர்றது பூராவே வந்து சந்தைக்கு கொண்டு வர்றது தான் பிளான். அப்புறம் இது நாட்டு ரக தக்காளியில் வந்து இது உருண்டை தக்காளி, ஆப்பிள் தக்காளின்னு சொல்லக்கூடியது. நல்லா பார்க்குறதுக்கு பந்து மாதிரி ஆப்பிள் போலவே இருக்கும், தோற்றம் அளிக்கக்கூடியது. இதையும் ஒரு பழம் விதைக்கு விட்டு வச்சுருக்கோம். அவ்வளோதான் இந்த பாத்தி முடிஞ்சது. இதுக்கு அடுத்த பாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தான், தக்காளி மிளகாய் மட்டும் அதிகமாக நட்டிருக்கோம். அதே போல் கத்திரிக்காய், அது பார்க்குறது கத்திரிக்காய். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நார்மல் தக்காளி, அப்புறம் கத்திரிக்காய். இது வந்து பண்ணைக்கீரை பாருங்கள், நான் சென்ற ஆண்டு விதைச்சி விட்டுருந்தேன், அதில் நிறைய வந்தது. அது வந்து கொஞ்சம் பயன்படுத்திட்டோம், கொஞ்சம் களைச்செடியாக விட்டுட்டோம், இது விதைக்கி விட்டேன். இது பாருங்கள் என் உயரத்தையும் தாண்டி எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பண்ணைக்கீரை. இதெல்லாமே வந்து உணவுலேருந்து, தமிழன் உணவுலேருந்து நிறைய விட்டு போனக்கூடிய ஒரு வகையான கீரை. இதுக்கு வந்து அவ்வளோ மெடிசினல் ப்ராப்பர்ட்டி, சித்த மருத்துவத்துலேயே ஆகட்டும் எல்லா வகையான மருத்துவத்துலேயும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த கீரை வந்து எப்பேற்பட்ட மலைக்கட்டியும் போக்கக்கூடியது இந்த கீரை. இது வந்து உணவில் பயன்படுத்திட்டு வரும்போது குடல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அதே போல் குடல் புற்று ஏற்படும் வாய்ப்பு எல்லாமே வந்து நம்மளுக்கு குறையுது இந்த கீரையை பயன்படுத்தால. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கர்நாடகாவுடைய பூர்வீக ரகமான பியாடகி மிளகாய், பச்சை மிளகாய். இது வந்து கர்நாடகாவில் பியாடகின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் வந்து காலங்காலமாக பயிரிட்டுட்டு வரக்கூடிய ஒரு வகையான நாட்டு ரக மிளகாய். சுருக்க சுருக்கமாக தான் இருக்கும் காஞ்சிதனா. இதையும் வந்து விதை தேர்த்துறதுக்காக வந்து நிறைய விட்டுருக்கேன். அப்புறம் இது வந்து நாட்டு ரக தக்காளிங்க தான். தக்காளி எல்லாமே வந்து தோட்டத்தில் இருக்கிறது முழுதுமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரகம் தான். இது வந்து பூசணிக்காய் தக்காளி இல்லைன்னா மதனப்பள்ளி தக்காளின்னு சொல்லக்கூடியது. பார்க்குறதுக்கு அப்படியே பூசணிக்காவே ஒத்துருக்கும் ஷேப் எல்லாமே. பூசணிக்காய் நம்ம செடியில் பார்த்தா எப்படி இருக்கும் அதே போல் இருக்கும். இது மதனப்பள்ளி நாட்டு தக்காளி. அதே போல் பார்த்திங்கன்னா இது ஒரு மிளகாய்,
இது கோவில்பட்டி சம்பா, சம்பா மிளகாய். அதே போல் ஒரு தக்காளி, ஒரு மிளகாய், ஒரு கத்திரிக்காய், இப்படி தான் இந்த பாத்தி ஃபுல்லாக போவோம். இது பார்த்திங்கன்னா தக்காளியில் இது வந்து கர்நாடகாவுடைய ரகம். இது இது காய் சைஸ் கம்மியாக தான் வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது குங்கும கேசரின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் பழுத்தா டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் செந்நிறமாக தான் இருக்கும். இதனுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா குங்கும கேசரி தக்காளி. இதுக்கப்புறம் இது நார்மல் தக்காளி, இது கத்திரிக்காய், பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் இது. அப்புறம் தக்காளி கத்திரிக்காய் அப்படியே இந்த பாத்தி ஃபுல்லாக வந்துடும். இந்த பாத்தி முடிவுலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கீரை வகைகள் வச்சுருக்கேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மூலிகை செடியும் வச்சுருக்கேன். இது வல்லாறு கிளை, வல்லாறு கீரை. ஏற்கனவே பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா மலை வல்லாறு, இது நாட்டு வல்லாறு. இது இலைகள் வந்து சின்னதாக தான் இருக்கும், இது நாட்டு வல்லாறு. அப்படியே புதினாவும் கொஞ்சம் நட்டு விட்ருக்கேன், அதுவும் வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா செம்புளிச்சி அல்லது சிவப்பு புளிச்சின்னு சொல்லக்கூடிய கீரை. அப்புறம் ஜினியா வச்சுருக்கேன், ஜினியா ஃப்ளவருக்காக. ஜினியா இதெல்லாமே நம்ம பார்த்தோம்னா நம்ம மைண்டுக்கும் வந்து இந்த மாதிரியான பியூட்டிஃபுல் கலர்ஸ் எல்லாம் வந்து பக்கத்தில் பூக்களை வச்சு பார்க்கும்போது நம்ம மைண்டுக்குமே வந்து கொஞ்சம் நல்லா ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைச்ச போல் இருக்கும். அதே நேரத்தில் நம்மளும் பூக்கள் ஒரு சாமிக்கு வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதே போல் பாலினேஷனுக்கும் பூச்சிகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மாதிரியும் ஆகுது. அதே போல் இந்த பாத்திலையும் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மின்ட்டு துளசி வச்சுருக்கேன், ஒரு மூலிகை செடியாக. இது பார்க்குறது வந்து மின்ட்டு துளசி, சாதா மின்ட்டு துளசி. அது ஏற்கனவே பார்த்தது பெப்பர் மின்ட்டு. இதுக்கு அடுத்த பாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரையும் நாட்டு புளிச்சி கீரையும் வச்சுருக்கேன். இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை, இது நாட்டு புளிச்சி, இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரையோடைய பூக்கள். இது பேய் வெரைட்டி, ஓரங்கள் எல்லாமே வந்து மூலிகை செடி தான் வச்சுருக்கோம். அந்த வகையில் இது வந்து பேய் வெரைட்டி, சாமிக்கு விளக்கேற்றுறதுக்கு, அதே போல் நம்மளுக்கு கொசு வெரைட்டி தயாரிக்கிறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படக்கூடியது. இது பார்த்திங்கன்னா லெமன் சிட்ரோன் நல்லா, இது லெமன் கிராஸ் கிடையாது ஆக்சுவலாக, இது லெமன் சிட்ரோன் நல்லா. இது லெமன் சிட்ரோன் நல்லா நட்டுருக்கேன் இந்த இடத்துல. லெமன் சிட்ரோனல்லாக்கும் லெமன் கிராஸுக்கும் உள்ள வேறுபாடு வந்து பார்த்திங்கன்னா லெமன் சிட்ரோனல்லா வந்து பார்த்திங்கன்னா அடியிலேருந்து டார்க் ரெட் கலரில் ஸ்டெம் மாதிரி வந்து அதுலேருந்து வந்து இதழ்கள் விரியும். அசல் லெமன் கிராஸ் வாடை தான் வரும். இது லெமன் சிட்ரோனல்லா. இது பக்கத்தில் இது கருங்குறிஞ்சி, குறிஞ்சி பூவில் ஒரு வகையான கருங்குறிஞ்சி. இது வந்து சேலத்துலேருந்து தான் கிடைச்சிது, ஏற்காடு பக்கத்துலேருந்து, கண்ணங்குறிச்சிலேருந்து என்னுடைய நண்பர் வினோத்குமார் அவர் கொடுத்தது பார்த்திங்கன்னா. இது பூக்கள் எடுக்கிறதுக்காக சின்ன சின்ன இது வந்திருக்கு, இனிமேட் சீசன் வரும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஊடால வந்து பார்த்திங்கன்னா திப்பிலி வச்சுருக்கேன். திப்பிலியில் வந்து இது பெருசு பெருசாக வரக்கூடிய அரிசி திப்பிலி. இப்போது காய்கள் வந்திருக்கு பாருங்க, இது அரிசி திப்பிலி. இதனுடைய காயையும் பயன்படுத்தலாம், ரசத்துக்கு இதனுடைய இலைகளையும் பயன்படுத்தலாம். இது அரிசி திப்பிலி. அது பக்கத்தில் இன்சுலின் செடி, அரிசி திப்பிலியில் இது சாரி இது சின்னது, சின்ன இது வரும், ஒரு சென்டிமீட்டர் தான் வரும் இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா அரிசி திப்பில திப்பிலியில். இன்னொன்று வந்து இதோட கொஞ்சம் பெருசாக வரக்கூடியது, ஒரு இன்ச் அளவு வரக்கூடிய அரிசி திப்பிலியும் இருக்குது. அது அந்த சைடு இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அந்த செடி. ஜூம் பண்ண முடியுமா ப்ரோ? ஓகேல. இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு அளவு வரக்கூடிய அரிசி திப்பிலி. அப்புறம் இந்த பாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஏற்கனவே சொன்ன மாதிரி கத்திரிக்காய் தக்காளி தான் போட்டிருக்கேன். நடுவில் வந்து கொஞ்சம் மரக்கன்றுகளையும் நட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கொடி பசல் இல்லை, பச்சை கொடி பசலை. இது அப்படியே பேஷன் ஃப்ரூட்டையும் நட்டிருக்கேன். பேஷன் ஃப்ரூட்டு இது ஏற்காட்லேருந்து கொண்டு வந்தது. இது ரெண்டு செடி நட்டிருக்கேன், அதுவும் நல்லா இப்போ பரவி வந்துட்டுருக்கு. ஆடி சீசனில் தான் பூ பூத்து காய் எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா இந்த பாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மிளகாய் செடி, கத்திரிக்காய் இதெல்லாமே வந்து நட்டிருந்தாலும் ஊடால் நிறைய மரக்கன்றுகள் நட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சில்வர் உக் மரம், மரக்கன்று. இப்போ தான் ரீசெண்டாக நட்டு ஒரு வாரம் ஆகுது சில்வர் உக்கு.
இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளை நாவல், வெள்ளை நாவல் செடி. எல்லாத்துக்குமே ஒரு 4 அடி கேப் விட்டு நட்டிருக்கேன். அப்புறம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா இலுப்பை செடி நட்டிருக்கேன். இது பார்க்கறது இலுப்பை செடி. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஊடால வந்து நண்பர் சுப்பிரமணியன் இயற்கை அருள் மாதவரத்தை சேர்ந்தவர் கொடுத்த செடி, இந்த இது விட்டமின் கீரை, மல்டி விட்டமின் கீரை அல்லது தவசிக்கீரை என்று சொல்லக்கூடியது. சந்தைப்படுத்துவதற்காக இது ஒரு 20 செடி கிட்ட தோட்டத்தில் வச்சுருக்கேன். ஊடால அங்கங்கே ஒரு ஒரு அடிக்கு ஒவ்வொரு செடின்ற விதமாக. அப்புறம் இது வந்து பூந்திக்கோட்டை செடி. இது வந்து நண்பர் மரம் பழனிசாமி ஐயா அவர் வந்து அவரை சந்திக்க சங்ககிரி போகும்போது எனக்கு இலவசமாக கொடுத்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நறுவிழி பழம். டிபிக்கு, ஆஸ்துமாவுக்கு, ஆண்மை குறைவுக்கு, அல்சருக்கு எல்லாத்துக்கும் உதவக்கூடிய நறுவிழி செடியும் வச்சுருக்கேன். ஒரு மூலிகையாகவும் ஒரு உணவாகவும் இருக்குன்னுட்டு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்லி செடி வச்சுருக்கேன். மல்லி செடியும் வந்து ஒரு ராமர்பான மல்லி. இதுவும் கொஞ்சம் கிடைக்க ரேர் தான். இது வச்சுருக்கேன், ராமர்பான மல்லி இது. அப்புறம் ஒரு ரோஸ் செடி இடையில் வச்சுருக்கேன் பூக்களுக்காக, பன்னீர் ரோஸ், நாட்டு ரக ரோஸ். அப்புறம் மலைவேம்பு ஒன்று நட்டுருக்கேன் இந்த பாத்தியில். அப்புறம் ஒரு மல்லிச்செடி, அப்புறம் ஒரு சில்வர் ஊக், அப்புறம் ஒரு மலைவேம்பு. இந்தமாரி மரங்கள் கூட வந்து கலப்பு மரமாக தான் வச்சுருக்கேன். ஒரே மரமாக வைக்காமல் கலப்பு மரமாக தான் வச்சுருக்கேன். காய்களும் கலந்து வச்சுருக்கேன், அதே நேரத்தில் பழங்களும் பழம் தரக்கூடிய மரங்கள் இந்த மாதிரி எல்லா மரமும் கலந்தான் வச்சுருக்கேன். இது நம்மளுடைய ஒரிஜினல் நாட்டு தக்காளி. ஒரிஜினல் நாட்டு தக்காளிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பச்சை கலரில் தெரியும். இது ஹைப்ரிட் தக்காளிக்கு இந்த மாதிரி தெரியாது. இது நல்லா முதிர்வடைந்த குங்கும கேசரியோடைய தக்காளி. பாருங்கள், ஒரு கொத்துலேயே எத்தனை காய்கள் இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6 காய்கள் வரையும் வச்சுருக்கு. பார்க்குறதுக்கு முட்டை போலவே தான் இருக்கும். பழுத்து சொன்னால் நல்ல ருசியான காய். குங்கும கேசரி தக்காளின்னு சொல்லக்கூடிய. அப்புறம் அகத்தி வச்சுருக்கேன். அகத்திலே வந்து தம்பட்டை அவரைக்கா லெகிம்ஸ் வந்து போட்டிருக்கேன் செடிகளுக்கு நைட்ரஜனுக்காக. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பியூட்டியில் வந்து வயலட் கலர் வரக்கூடிய பிளாக் பியூட்டி. அந்த காம்புகள்லேயும் வந்து வயலட் இது தெரியும், பிளாக் பியூட்டி. அப்புறம் சில்வர் உக் செடிங்க, இந்த வரிசை ஃபுல்லாகவே சில்வர் உக் நட்டிருக்கேன். இது வந்து ஒரிஜினல் 100% ஒரிஜினல் லெமன் பேசில். இது பார்த்தீங்கன்னா லெமன் வாசனை வரக்கூடிய ஒரு துளசி செடி. அப்புறம் ஒரு பலா வச்சுருக்கேன். பலாவும் வந்து வருஷத்தில் ஒரு ட்ரிப்பு வருமானத்தை கொடுக்கக்கூடியதுன்ற அந்த பலா வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்தியில் வாடாமல்லி வச்சுருக்கேன் மகரந்த சேர்க்கைக்காக. வாடாமல்லி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சில்வர் உக்கு வச்சுருக்கேன். அதே போல் காய்கறிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட காலம்தான் நம்மளுக்கு வருவாய் தரக்கூடியதாக இருக்கும். இதே வந்து மரங்கள், டிம்பர்வுட் மரங்கள், பழமரங்கள்லாம் வச்சோம்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு நம்மளுக்கு தேவையானது கிடைச்சிட்டே இருக்கும். ஒரு உணவுக்காகவும் கிடைக்கும், அதே நேரத்தில் நம்மளுக்கு ஒரு இதுவாகவும் கிடைக்கும், ஒரு வருவாய் ஈட்டக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் இது வரிசைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய 3 பாத்திலையும் சில்வர் உக், மலைவேம்பு இந்த மாதிரி எல்லா மரமும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நண்பர் பெரம்பலூர் சேர்ந்த நண்பர் நந்தகுமார் கொடுத்தது. விதைகளின் கதாநாயகன் நந்தகுமார் அவர் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது கொடி உளுந்து. இது ஒரு வகையான நாட்டு ரக உளுந்து. இது கொஞ்சம் காப்பாற்றணும்னு சொல்லி போட்டிருக்கோம். காய் இந்த சைஸில் தான் வரும். கொடி உளுந்து கொடியாக தான் போகும் இந்த உளுந்து. பார்த்திங்கன்னா இந்த பாத்தியோடைய ஓரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் தான் வச்சுருக்கேன். லெமன் கிராஸில் இது ஈஸ்ட் இண்டியன் லெமன் கிராஸ் சின்னதாக வரும். இது வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்த பத்மா மேடம் கொடுத்தது எனக்கு. நிறைய வெத்தலை வெரைட்டிஸ் வச்சுருக்கேன், வெத்தலை வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். வெத்தலையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பச்சை காம்பு வரக்கூடிய வெத்தலை. இது பெங்களூர்லேருந்து கொண்டு வந்த சரோஜினின்னு சொல்லி ஒரு மேடம் கொடுத்தாங்க. அவங்களுடைய செடியிலேருந்து வந்தது இது பச்சை காம்பு வெத்தலை. இது வந்து சவுப்பு காம்பு வெத்தலை, கம்மார் வெத்தலைன்னு சொல்லக்கூடியது. இது இது வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது. லோக்கல் நர்சரியில் வாங்கி வச்சது இது சவுப்பு காம்பு வர வெத்தலை.
அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுவெத்தலை, இது வந்து நண்பர் இயற்கை அருளர் மாதவரத்தை சேர்ந்த நண்பர் சுப்பிரமணியன் அவர்கள் கொடுத்த சிறுவெத்தலை. இது இவ்வளோ தான் வரும். இது கற்பூர கொடி வெத்தலைன்ட்டு சொல்லுவாங்க. அப்புறம் லெமன் கிராஸில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரெண்டு வகையான லெமன் கிராஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தளதளன்னு பெருசாக வளர்ந்து வரக்கூடிய லெமன் கிராஸ். இது வந்து நண்பர் பிரவீன்குமார் பெங்களூரில் அவர் கொடுத்த ஒரு வகையான லெமன் கிராஸ். இது சர்க்கரை சஞ்சீவி, இது சர்க்கரை வியாதிகளுக்கு ரொம்ப அரும்பருந்தாக பயன்படக்கூடிய சர்க்கரை சஞ்சீவி செடி. இது நர்சரியில் தான் லோக்கலில் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து லாஸ்ட் மந்த்து ஜஸ்வந்த் சிங் சாரோடைய சீட் சேர் மீட்டிங்கில் வந்து காயத்ரி மேடம் கொடுத்த ஒரு வகையான ஸ்வீட் பொட்டேட்டோ. அழகுக்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஃபுட்டாகவும் எடுத்துக்கலாம் ஸ்வீட் பொட்டேட்டோ. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓரங்களில் பார்த்திங்கன்னா கடைசியாக முடியக்கூடிய இடங்களில் இன்சுலின் செடி நட்டுருக்கேன். இன்சுலின் செடி சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு செடி இலையும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, கிரியாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்சுலின் செடி போட்டிருக்கேன் இந்த பாத்தியில். அதே போல் இது ஒரு வகையான மஞ்சள் காசுலாங்கண்ணியில் ரெண்டு வெரைட்டி. இதுவும் வந்து நண்பர் சுப்பிரமணியன் மாதவரத்தை சேர்ந்தவர் அவர் கொடுத்த மஞ்சள் காசுலாங்கண்ணி கீரை. அப்புறம் இது கேசவர்தினி வச்சுருக்கேன், கேசவர்தினி. இது நண்பர் சிவானந்தம் ஐயா அவங்களுடைய நர்சரியிலேருந்து நம்மளுக்கு கொடுத்தது, அம்பத்தூர் நர்சரியிலேருந்து கொடுத்தது இது கேசவர்தினி செடி. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வெதை வரக்கூடியதில் கொடி தம்பட்டை, இது இதுவும் போட்டிருக்கேன். இது பாருங்கள் கொடியாக போகக்கூடியது, வெள்ளை விதை வரக்கூடியதுக்கு வந்து இந்த இலையோடைய சைடு பகுதியெல்லாம் வந்து வளைஞ்சிருக்கும், நீட்டாக ஷார்ப்பாக இருக்காது, வளைஞ்சிருக்கும். அதில் வந்து இது பிங்க் கலர் ஃப்ளவர் வர்றது கொடியாக போயிருக்கு பாருங்கள். இது கொடி வெரைட்டி. இதுவும் சென்னையில் பத்மா மேடம், மூவாரசம்பேட்டையில் பத்மா மேடம் அவங்க கொடுத்த செடி. இதோ இதுதான் வந்து வெள்ளை விதை வரக்கூடியது, கொடி தம்பட்டியுடைய பூக்கள். இது வந்து சிவப்பு விதை வர்றது, வெள்ளை கலர் பூ இருக்கக்கூடிய கொடி தம்பட்டியோடைய செடியோடைய இலை. இது டார்க் கலராக இருக்கும், அதே போல் ஷார்ப்பாக இருக்கும் ஓரங்கள் அவரை இலை போல். அப்புறம் இது பார்த்திங்கன்னா யானைக்காது அவரை. இது வந்து சுதா செந்தில்குமார்னு சொல்லி கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க விதைகள் குரூப்லேருந்து கொடுத்தது. அது ஒரு காய் எடுத்திருக்கு இந்த முறை, அது விதைக்கி விட்டு தான் தேத்தி இது பண்ணணும் லேட்டாக போட்டதுனால. அப்புறம் இது பார்த்திங்கன்னா க்ளவ் பீன்ஸ் என்று சொல்லக்கூடிய மூக்குத்தி அவரை. இது இதுவும் வந்து இந்த ஆண்டு போட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு, காய்ப்பெல்லாம் முடிஞ்சிச்சு, விதைகளுக்காக விட்டேன், அதுவும் எடுத்துட்டேன், ஒரு சிலது மட்டும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அவரை குடும்பத்தை சேர்ந்ததே கிடையாது, இது மூக்குத்தி அவரைன்ட்டு அதனுடைய ருசியை வச்சு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குடைய குடும்பத்தை சேர்ந்தது, இப்போமியா வெரைட்டியை சேர்ந்தது இந்த மூக்குத்தி அவரைன்னு சொல்லக்கூடிய க்ளவ் பீன்ஸ். இது கேரளாவில் தான் அதிகமாக ஃபேமஸான ஒரு காய். இதில் அதிக அளவு கால்சியம், பொட்டாசியம் அண்டு விட்டமின் சி, ஆஸ்கார்பிக் ஆசிட் வந்து ரிச்சாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பெருக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு ஒரு நல்ல வலு சேர்க்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஊக்கு 4 அடிக்கு ஒரு செடி வச்சுருக்கேன். இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருவேப்பிலை செடி நட்டுருக்கேன், கருவேப்பிலை செடி. ஏன்னா வந்து கஸ்டமர்ஸுக்கு வெஜிடபிள்ஸ் கொடுக்கும்போது கருவேப்பிலையும் கட்டாயம் கொடுக்கணும், அதுக்கு நம்ம செடி வச்சா தான் ஆச்சு, அதனால் இந்த முறை நட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நண்பர் செந்தில் அவர் கொடுத்த ஏலக்கி வாழை. இது இப்போது சின்ன செடியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு ஏலக்கி வாழை. இது வந்து நாங்கள் பாரம்பரியமாக ஒரு 5 ஆண்டு காலமாக போட்டுட்ருக்கக்கூடிய நாட்டு கோவக்காய். இது இது கொடி வச்சு இப்போது வளர்ந்துட்டுருக்கு, இனிமேல் தான் காய் எடுக்கணும்னு சொல்லி இருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா என் நண்பர் கண்ணா கும்மிடிப்பூண்டி சேர்ந்த கண்ணாவுடைய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து மஞ்சள் வாழை இல்லைன்னா பூவன் சொல்லக்கூடிய வாழை. இதுவும் வந்து நம்ம அதிகமான மருத்துவ சக்தி இருக்கிறதுனாலே என்னவோ, இது எந்த ஒரு சடங்கு நடந்தாலும் இந்து மதத்தில் இந்த வாழைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து இந்த பழத்தை வந்து படையலாக வைக்கிறாங்க. அந்த வகையில் இது நண்பன் கண்ணா கொடுத்த வாழை செடி. அதே போல் இதுவும் இது எல்லாமே வந்து சுண்டைக்காய் செடி. இதுவும் வந்து என் நண்பன் கண்ணா வீட்டிலேருந்து தான் புடிங்கிட்டு வந்தேன்.
இது இப்போ வச்சு ஒரு ஒரு வாரம் ஆகுது, நல்ல வளர்ச்சி இருக்குது. இது வந்து ரணகலியில் வந்து மேல் பூச்சாக பயன்படுத்தக்கூடிய ரணகலி. இதுவும் நண்பர் சுப்பிரமணியன் ஐயா தான், இயற்கை ஆர்வலர் மாதவரத்தை சேர்ந்தவர், அவர் தான் கொடுத்தது இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே ஓரங்களில் வந்து சக்கரை கொல்லி வச்சுருக்கேன். இந்த இது பார்க்குறது தான் வந்து சிறு குருங்கன் அல்லது சக்கரை கொல்லின்னு சொல்லக்கூடியது. இந்த இலையை மென்னுட்டு வாயில் இனிப்பு போட்டாவே இனிப்பு சுவையே உரைக்காது நம்மளுக்கு. காரணம் வந்து இதில் வந்து ஜிம்னிமிக் ஆசிட், ஜிம்னிமோஜன் 1, 2, 3, 4 அந்த மாதிரி நிறைய வேதியியல் சத்துக்கள் உள்ளடங்கி இருக்கிறது தான். இது வந்து சர்க்கரை வியாதி காரங்களுக்கு வந்து நல்ல வெகு சீக்கிரமாக வந்து இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல பயனாற்றக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் வந்து நாங்கள் எங்கள் நர்சரியிலையும் வளர்த்து நாங்கள் விற்பனை செஞ்சுட்டு வரோம். நிறைய மக்களுக்கு, எங்களுக்கு மட்டும் இது பயன் தரக்கூடாது, மக்களுக்கும் சென்றடையணும்னு சொல்லிட்டு இலவசமாக கொடுத்தாக்கா அதுக்கு மதிப்பு இருக்காதுன்ற காரணத்தினால் நாங்கள் நர்சரி வச்சு நடத்திட்டு வரோம். அந்த நர்சரியில் இந்த மாதிரியான மூலிகை செடிகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம் நாங்கள். அப்புறம் இது பார்த்திங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு, சதாவெறின்னு சொல்லக்கூடியது. இது சதாவெறின் பேர் வர காரணம், இதனுடைய வேர்கள் வந்து 100 வேர்களுக்கு மேலே கொண்டிருக்கிறதுனால இந்த செடி, அதனால் இதுக்கு சதாவெறின்னு பேர். சதம்னா 100, வெறின்னா வேர், அதாவது 100 வேர்கள் கொண்ட ஒரு தாவரன்றதுனால இதுக்கு சதாவெறின்னு சொல்லி பெயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆண்மை குறைவு, பிசி ஒடி, பெண்களுக்கு ஒரு உயிர் காக்கக்கூடிய ஒரு மூலிகைன்ட்டு சொல்லலாம். அந்தளவுக்கு பெண்களுக்கு தான் இது அதிக மருத்துவ சக்தி கொண்டதாக இருக்குது. இது வந்து பெண்களுக்கு கருப்பை புற்றுநோய் வராமல் தடுக்க, அதே போல் நீர்க்கட்டி பிரச்சனைக்கு, அதே போல் வந்து பெண்கள் கருப்பையை வலுப்படுத்த, இந்த மாதிரி நிறைய வியாதிகளுக்கு, பெண்கள் சார்ந்த வியாதிகளுக்கு பால் சுரப்பை அதிகப்படுத்த எல்லாத்துக்குமே பயன்படக்கூடியது இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு என்று சொல்லக்கூடிய சதாவெறி. அப்புறம் இது கட்டுக்குடி, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் எல்லாம் ஸ்டாப் ஆக, அதே போல் ஆண்களுக்கு அந்த நீர்த்து போன விந்து கட்டுறதுக்கு, அதே போல் உடலுக்கு குளிர்ச்சி தர, இந்த மாதிரி நிறைய வியாதிகளுக்கு பயன்படக்கூடியது இந்த சிறு கட்டுக்குடி. அப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வெரைட்டி காமிச்சிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோவக்காயில் இது வந்து இன்னொரு வெரைட்டி. இதனுடைய காய்கள் வந்து குண்டாக இருக்கும், அதே நேரத்தில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும் இதனுடைய காய் கோவக்காய். அப்புறம் இது பார்த்திங்கன்னா வரிக்கோவை, இந்த கொடி போயிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரிக்கோவை. இதுவும் சென்னையில் பத்மா ரமேஷ்குமார் மேடம் கொடுத்தது. இந்த காயில் வந்து வெள்ளை கலர் வரி வந்து நல்லாவே தெரியும். அப்புறம் இந்த பக்கம் ஓரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேஷன் ஃப்ரூட் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சிவப்பு கொய்யா, பிங்க் கொய்யா வச்சுருக்கேன். இது வந்து ஊதா கலரில் இருக்கும், காயும் ஊதா, அதே நேரத்தில் வந்து இதனுடைய உள்பகுதி சிவை அமைப்பும் ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான கோவை இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது அந்தமான் நொச்சி, மூணிலை நொச்சின்னு சொல்லக்கூடிய அந்தமான் நொச்சி, தலைவலிக்கு மிக சிறந்த மருந்தாக பயன்படக்கூடியது, கொசு விரட்டிக்கும் பயனாற்றக்கூடியது இந்த அந்தமான் நொச்சி. ரொம்ப நாள் தேடுதலுக்கு அப்புறம் கிடைச்ச இது, தோட்டத்துக்கு புதிய வரன்ட்டு சொல்லலாம். அப்புறம் ஓரத்தில் நந்திய வாட்டா வச்சுருக்கேன். நந்திய வாட்டா வந்து கண் சூட்டை குறைச்சி கண் வலியை போக்குறதுக்கு பயன்படக்கூடியது, அதே நேரத்தில் சாமிக்கு பூஜை செய்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படக்கூடியதுனால நந்திய வாட்டா வச்சுருக்கேன். மகரந்த சேர்க்கைக்கும் உதவி புரியுதுன்ட்டு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் திராட்சை கொடி. இது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி மீன் அமிலம் கொடுத்தேன். இத்தனையோண்டு இருந்த செடி என்னையே அறியாமல் எவ்வளோ பெரிய செடியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ தான் அந்த மீன் அமிலத்துடைய குணத்தை நான் கண் கூட உணர்கிறேன் இந்த திராட்சை செடி மூலமாக. இது பன்னீர் திராட்சை, இந்திரா கார்டன்ஸில் வாங்கிட்டு வந்த பன்னீர் திராட்சை இது சென்னையில். அப்புறம் இது வந்து மார்னிங் க்ளோரி. இது இப்போது சுருங்குற நேரம், இது காலையில் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக மலர்ந்துட்டு இருந்து இப்போ வெயில் மதியம் 12 மணி ஆகிட்டதுனால அப்படியே சுருங்குது. இதுவும் வந்து என் நண்பர் சுப்பிரமணியன் ஐயா அவங்க கொடுத்த விதையிலிருந்து வந்த ஒரு செடி. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பன்னீர் ரோஸு. இதுவும் வந்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, மலச்சிக்கல் போன்ற விஷயத்துக்கெல்லாம் பயன்படக்கூடியது, அதே போல் ஃப்ராக்ரன்ஸுக்கு பெர்ஃப்யூம்க்கு எல்லாம் யூஸ் ஆகக்கூடியதுன்றதுனால பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து வெள்ளை வாடாமல்லி வச்சுருக்கேன். ரொம்ப ரேர் கலெக்ஷனான வெள்ளை வாடாமல்லி. நம்ம எல்லாம் ஊதா கலர் எல்லாமே பார்த்துருப்போம், வெள்ளை கொஞ்சம் கிடைக்கிறது ரேர் தான். வெள்ளையும் வந்து இந்த ஆண்டு மீட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை விதை பகிர்வு திருவிழாவில்
லத்தேரி யுவராஜ் தம்பி, மரபு விதை சேகரிப்பாளர் யுவராஜ் தம்பி, வேலூர் லத்தேரி யுவராஜ் தம்பி கொடுத்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை தூதுவளை பார்த்துருப்பீங்க தோட்டத்தில். அதே போல் எல்லாருக்குமே நீல கலர் தூதுவளையும் தெரியணுன்றதுக்காண்டி, ஊதா தூதுவளையும் தெரியணுன்றதுக்காண்டி இந்த ஒரு செடியை வச்சுருக்கேன். இதனுடைய இலையோடைய டாப்பில் முட்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊதா நிறம் கலந்த மாதிரியான முட்களாக இருக்கும். அது வந்து வெளிர் பச்சையாக இருக்கும், இது வந்து ஊதா நிறத்தில் இருக்கும். இதுதான் வந்து இதனுடைய அடையாளம், செடியை பார்த்து கண்டுபிடிக்கிறது, பூவை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து பெங்களூரில் வாங்கிட்டு வந்த பிரம்மகமலம் செடி, நிஷகாந்தின்னு சொல்லக்கூடிய, இது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கக்கூடிய பிரம்மகமலம். இது பூத்தாக்கா வீட்டில் வந்து பிரம்மன் வந்திருக்காருன்னு சொல்லி இந்து இதில் வந்து ஒரு ஐதீகம் இருக்குது. அதே போல் இது பூத்தாக்கா அந்த இடம் ஃபுல்லாகவே மணக்கம்னு சொல்லுவாங்க. நைட்டில் ஒரு இரவில் தான் இந்த பூ வந்து விரியுமே, விரிஞ்சு காலையில் முடிக்கும், அதோட விரியாது. அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய அபூர்வ பிரம்ம கமலம் செடி இது பார்த்திங்கன்னா. இது பக்கத்துலேயே வந்து இது வந்து இட்லி பூ செடி. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரோஸ்லின் அத்த அவங்க பையனுக்கு மேரேஜ் ஆச்சு, அந்த மேரேஜில் கொடுத்த இந்த இட்லி பூ செடி, எக்ஸோரா செடி இது வந்து பார்த்திங்கன்னா. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்திரா கார்டன்ஸ் நடத்தக்கூடிய மைத்ரேயன் சார் கொடுத்த இது, அவங்களுடைய தோட்டத்திலேருந்து எடுத்து கொடுத்த ட்ராகன் ஃப்ரூட் செடி இது பார்த்திங்கன்னா. அப்புறம் இது அலமண்டாவில் பிங்க் அலமண்டா இது, இது நண்பர் சிவானந்தன் ஐயா அவருடைய நர்சரியிலேருந்து அவர் நம்மளுக்கு பரிசாக கொடுத்த செடி இது, அலமண்டா செடி. இது மெக்சிகன் சன்ஃப்ளவர் செடி, இது மகரந்த சர்க்கைக்கு யூஸ் ஆகக்கூடியதுன்றதுனால மெக்சிகன் சன்ஃப்ளவர் செடி இதுவுமே கொஞ்சம் வச்சுருக்கேன். அதே நேரத்தில் நிறைய வந்துச்சுன்னா இதெல்லாமே உடச்சி சாணியில் ஊற வச்சு இதை வந்து நம்ம மக்கினதை வந்து செடிகளுக்கு உரமாக நீரில் கலந்து கொடுக்குறோம். இது வந்து நண்பர் சுப்பிரமணியம் ஐயா கொடுத்த கற்பூர வாழை செடி இது, இதை பார்த்திங்கன்னா. அப்புறம் இது கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ப்யூரிஃபை பண்ணக்கூடிய, இஸ்ரோவே வந்து இஸ்ரோ விஞ்ஞானிகளே வந்து பரிந்துரைத்த ஸ்னேக் பிளான்ட் செடி இது. இது நண்பர் பிரவீன் பெங்களூர்லேருந்து கொடுத்த செடி இது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்னேக் பிளான்ட்டில் இது க்ரீன் கலர் வரக்கூடியது இது. அப்புறம் இந்த ஓரமே பார்த்திங்கன்னா கோழிக்கொண்ட செடி இருக்குது. அப்புறம் டிசம்பர் செடி வச்சுருக்கேன். அதே போல் இங்கே ஒரு லெமன் துளசி வச்சுருக்கேன், இது பார்க்குறது வந்து லெமன் துளசி. அப்புறம் இது கனகாம்பரத்தில் நாட்டு கனகாம்பரம் வச்சுருக்கேன், ரெண்டு செடி நாட்டு கனகாம்பரம் ரெண்டு செடி வீட்டுக்கு பூக்காகட்டுன்ட்டு. அதே போல் நந்தியா வாட்டையில் இதுக்கு முன்னாடி பார்த்தது ரெண்டு அடுக்கு, இது வந்து ஒரு அடுக்கு நந்தியா வாட்டை இது இந்த செடி பார்த்திங்கன்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சக்கரைக்கொல்லி சிறுகுறிஞ்சான் செடி, இது கொடியாக போகட்டுன்ட்டு ஏற்றி விட்டுருக்கேன். அப்புறம் நந்தியாவட்டை செடி பக்கத்துலேயே, அடுத்து நந்தியாவட்டை. அப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி வச்சுருக்கேன், சுண்டக்காய். அப்புறம் வந்து இது மருள் கற்றாழை, ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டிஸில் மருள் கற்றாழை, காது வலிக்கு பயன் தரக்கூடிய மருள் கற்றாழை. அப்புறம் ஸ்னேக் பிளான்ட்டில் நல்லா உயரமாக வரக்கூடிய ஸ்னேக் பிளான்ட் இது பார்த்திங்கன்னா பக்கத்தில். அப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி, சுண்டக்காய் செடி. இது வந்து பார்த்திங்கன்னா பேஷன் ஃப்ளவர் செடி, ஃப்ரூட் கிடையாது, பேஷன் ஃப்ளவர் செடி. அப்படியே பக்கத்தில் வெள்ளை தூதுவளை செடி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கனகாம்பரம், இது வந்து டில்லி கனகாம்பரம்னு சொல்லக்கூடியது, டார்க் ரெட்டாக வரக்கூடியது இது வச்சுருக்கேன். அப்புறம் இதுவும் ஒரு மேரேஜில் கிடைச்ச மல்லி செடி தான் இது வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து மதுமாலினின்னு சொல்லக்கூடியது, நல்ல ஃப்ராக்ரண்ட்டான மலர்களை உடைய செடி, சாமிக்கெல்லாம் பூஜைக்கு ஏற்ற ஒரு மலர் செடின்ட்டு சொல்லலாம். இது வந்து இதனுடைய காஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 600 அளவுக்கு ஆச்சு எனக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு. இந்த செடி ஒரு செடி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னுடைய தோட்டத்தை உங்களுக்கு சுற்றி காமிச்சேன். என் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 வகையான தக்காளி செடி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழைய வகை செடி, நிறைய மூலிகை செடிகள், நிறைய கீரை செடிகள் இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. இது எல்லாம் ஏன் முக்கியம், இந்த பாரம்பரிய ரகத்துக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதாவது பார்த்திங்கன்னா பாரம்பரிய ரகன்றது ஜெனட்டிக்காக, அதாவது பரம்பரை பரம்பரையாக வந்து அதனுடைய இனத்தை வந்து பெருக்கி கொண்டு வரக்கூடியது. அதே நேரத்தில் சத்து மிகுந்த ஒரு
காய்கனிகளை கொடுக்கக்கூடியது, நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது இந்த பாரம்பரிய ரகங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசுமை புரட்சியின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து நிறைய விஞ்ஞானிகள் அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் காரணமாக வந்து நம்ம நிறைய பாரம்பரிய ரகங்களை இழந்து நம்ம ஹைபிரிட் ரகங்களுக்கு உள்ளாகணும். அதன் காரணமாக இன்றைக்கி வந்து நம்ம நிறைய நோய்களின் பிடிகளில் சிக்கி தவிக்க வேண்டியது இருக்குது. இப்போ கொரோனானா ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர்கிட்ட வருது அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம், ஓகே. தொற்று கிருமிகளே இல்லாத நம்ம அதாவது நம்மளே வந்து பார்த்திங்கன்னா கிருமிகளோடு ஒருங்கிணைந்து ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு விவசாயிகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க நம்ம எல்லாமே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா கோவிட் தாண்டவத்தில் ஆளாகணும். ஆனால் வந்து தமிழகத்தில் வந்து நிறையவே இறப்பு சதவீதம் கம்மி தான். காரணம் வந்து நம்மளுக்கு அந்த பாரம்பரிய உணவுகளை நம்ம எடுத்துகிட்டு வந்தது தான். அதுபோல் நம்மளுக்கு பாரம்பரியமாக நம்ம செஞ்சுட்டு இருந்த கூடிய அந்த விவசாய முறையாகட்டும் பாரம்பரிய காய்கறிகள் ஆகட்டும் இந்த மாதிரி விஞ்ஞானிகள் இந்த மாதிரி இந்த பசுமை புரட்சி வந்ததன் விளைவாக நம்ம நிறைய இழந்துட்டோம். இழந்து பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஒரு சத்துவே இல்லாத சும்மா சக்கையை தான் சாப்பிட வேண்டிய சூழலுக்கு இந்த ஹைபிரிட் காய்கறிகளை சமீப காலமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதன் காரணமாக வந்து நம்மளுக்கு சிறு வயதிலே வந்து புற்றுநோய் ஏற்படுறது, அதே போல் நிறைய தொற்றா நோய் கூட்டங்கள் பிடியில் நம்ம சிக்கி தவிக்கிறோம். உதாரணத்துக்கு வந்து சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, இந்த மாதிரி பலதரப்பட்ட வியாதிகள், எண்ணில் அடங்கா வியாதிகள், சத்து குறைபாடுகள், விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, அதே போல் கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி, கேட்ராக்டு, இதெல்லாம் வர்றதுக்கு இந்த மாதிரி நிறைய நம்ம இழந்துட்டோம். பப்பாளி பார்த்திங்கன்னா நாட்டு ரக பப்பாளி அவ்வளோ ஒரு அமிர்தமான சுவையை கொடுக்கக்கூடியது இந்த நாட்டு ரக பப்பாளி. அதெல்லாமே வந்து காலப்போக்கில் நம்ம மறந்து இழந்ததன் விளைவாக இன்றைக்கி சின்ன வயசுலேயே கண்ணாடி போட வேண்டிய சூழல், இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு நம்ம ஆளாகிட்டு இருக்கோம். எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய விதைகள் இயக்க நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சது குறைஞ்சது ஒரு 2-3 ரகத்தையாவது நீங்கள் உங்கள் தோட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறுகிய ஸ்பேஸில் வச்சு சத்து மிகுந்த காய்கறிகளை நீங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான கொடிய வியாதிகள்லேருந்து ஓரளவுக்கு மீளலாம், முழுமையாக மீள முடியும்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் தாண்டி நிறைய அந்நிய சக்திகளுடைய எண்ணெயிலேயாவட்டும் எதுலேயுமே கலப்படம் நிறைஞ்சிருக்குது. அதனால் அது எல்லாமே தவிர்த்தமானால் தான் நம்ம உப்பில் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கம்பெனிக்காரன் கொடுக்கக்கூடிய டாட்டா சால்ட், ஐடி சால்ட் இது தான் சாப்பிட்டுருக்கோம். ஆனால் நாட்டு உப்பை நம்ம மறந்ததன் விளைவு இன்றைக்கி வந்து சிறுநீரக செயலிழப்பு எங்கே பார்த்தாலும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்குது. அதனால் வந்து இந்த நோய்கள்லாம் வரக்கூடாதுன்னா நம்ம இயற்கை சார்ந்த ஒரு உணவு முறைக்கு உள்ளாகணும். அதை சார்ந்து நம்ம காய்கறிகள் எல்லாமே வந்து தற்சார்போடு நம்மளே வந்து என்ன போல் இருக்கக்கூடிய குறுகிய இடத்துல இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம என்னென்ன காய்கறிகளை உற்பத்தி பண்ண முடியுமோ, கீரைகளை உற்பத்தி பண்ண முடியுமோ, தனக்கானது தானே உற்பத்தி பண்ணி சாப்பிட்டோம்னா தான் இந்த நோய்கள் பிடியில் நம்ம சிக்காமல் நம்ம நீண்ட நாள் ஆரோக்கியத்தோடு வாழ்றதுக்கு இது ஒரு வழியாக இருக்குன்னு சொல்லி முடிவு சொல்ல விருப்பப்படுறேன். எனவே இந்த வீடியோ பார்த்தவங்க நீங்களும் இது போல் ஒவ்வொருத்தரும் வந்து வீட்டில் தோட்டம் அமைச்சு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.